ஹலோ வணக்கம், வெல்கம் டு டென்னிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எப்படி எழுதுனே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தா ஒரு காலேஜில், முக்கியமாக இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போது நமக்கு ஆப்டியூட் புக் அப்படின்னு நிறைய காலேஜில் வந்து வாங்க சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரினா ஆப்டியூட் புக் படிக்கிறனால நமக்கு என்ன மாதிரினா அட்வான்டேஜ் இருக்குது, முக்கியமாக என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த மாதிரினா ஆப்டியூட் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வருது, எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் கன்ஃபார்மாக ஆப்டியூட் வந்து கொஸ்டின் வருமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எப்படி வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்படி வரும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்குலாம் போகிறப்ப கண்டிப்பாக ஆப்டியூட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும் உங்களுக்கு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஆப்டியூட் அப்படிங்கிற டாபிக் படிக்கிறனால நம்மளுக்கு என்ன மாதிரினா அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் இது. கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை மற்ற ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை பிளேஸ்மெண்ட் மூலிமா ஏதாவது சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, ஈவன் கோர் கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனிக்கு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்டியூட் படிக்கிறனால என்னென்ன யூஸ் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்புக்கு எல்லா எக்ஸாமுமே மோஸ்ட்லி இந்த ஆப்டியூட் டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் கேட்கறது, நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்களா, அது மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சில எக்ஸாமுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக இந்த ஆப்டியூட் டாப்பிக் வந்து பார்த்தா ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்புக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்தா ஆப்டியூட் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு, பட் என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸ். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாவே உங்களுக்கு ஒன்று ப்ரிமினரியாக இருக்கட்டும், இல்லை மெயின் எக்ஸாம் இருக்கட்டும். ஏன்னா இப்போலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தா எல்லா எக்ஸாமே வந்து பார்த்தா ப்ரிமினரி மெயின் அப்படிங்கிற ரெண்டு ரவுண்ட் இல்லைனா அடுத்து இன்டர்வியூ போஸ்ட் அப்படினா இன்டர்வியூ போஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரிமினரியில், இல்லை மெயின் எக்ஸாமில், இல்லை ரெண்டுலேயுமே கூட ஆப்டியூட் இருக்கிறான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆப்டியூடுக்கு எந்த எக்ஸாமுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் எக்ஸாம் சொல்லலாம், எஸ்எஸ்சி சொல்லலாம், ரயில்வே எக்ஸாம் சொல்லலாம். ஸோ இந்த மூணு எக்ஸாமுமே கம்பல்சரியாக வந்து பார்த்தா நீங்கள் எத்தனை ரவுண்ட் அட்டன் பண்ணாலும் சரி பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரையும் ப்ரிமினரி மெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ட்ரை பண்ணால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டயர் 1, டயர் 2 இந்த மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து ஒன்று மார்க் பண்ணுற மாதிரி அதுலேயும் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆப்டியூடுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதுலேயும் பேங்க் எக்ஸாம்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளர்க்கும் சரி, பிஓக்கும் சரி, நீங்கள் ப்ரிமினரி ட்ரை பண்ணாலும் சரி, மெயின் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, இப்போ பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்தால் ஒரு மேக்ஸிமம் 6 டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதாவது ரீசனிங் டாபிக், ஆப்டிவ் டாபிக், இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இந்த மூணு டாப்பிக்கும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின், இந்த 6 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் பேங்க் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டா. அதாவது நீங்கள் டெக்னிக்கலாக போகாமல் காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 6 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்டியூட் டாப்பிக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஈவன் நீங்கள் எஸ்ஓ போஸ்டிங் ட்ரை பண்ணால் கூட, எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க, இது கொஞ்சம் டெக்னிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு. முக்கியமாக குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாமுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு இன்ஜினியரிங் முடித்தவங்களோ இல்லை பிஜி கம்ப்யூட்டர் முடித்தவங்களோ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கும் உங்களுக்கு. இதுவே இதில் லா ஆஃபீஸர் இருக்கும், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்கும். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு 4 இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின் வரும், அதாவது நீங்கள் படித்ததுலேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ப்ரிமினரி எக்ஸாமில் வந்து பார்த்தா கண்டிப்பாக காமனான டாப்பிக்ல இருந்தா வரும், அதுலயும் கண்டிப்பா வந்து ஆப்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்க எஸ்பிஐ ட்ரை பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணாலும் சரி, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணாலும் சரி, இதுல வந்து பார்த்தா கிளர்க் ட்ரை பண்ணாலும் சரி, பிஓ ட்ரை பண்ணாலும் சரி, எஸ்ஓ ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வேற பேங்க் ஜாப் எது ட்ரை பண்ணா கூட, ஈவன் நீங்க பிரைவேட்ல கூட ஏதாவது பேங்க் ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அங்கே எக்ஸாம் பேஸ்ல வந்து பார்த்தா வேகன்சி ஃபில் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆப்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க ஆப்டிவிட் படிச்சீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் படிக்கும்போது ஆப்டிவிட்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்க் ஜாப்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சி அப்படின்னா அப்படியே பேங்க் ஜாப் வந்து பார்த்தா டேரெக்டாக ஜாப்க்கு போயலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஆப்டிவிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ரீசனிங் கொஸ்டினுக்கும் கொடுக்குறாங்க, ரீசனிங் கொடுக்குற அளவுக்கு இங்கிலீஷ் கொஸ்டினுக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவல் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனல் இல்லை தேர்ட் இயரில் கூட ஒரு சில காலேஜில் பிளேஸ்மெண்ட்டுக்காக கம்பெனி வருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அங்கே கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தா ஆப்டிவிட் பேஸ் பண்ண ரவுண்டாக தான் இருக்கும். ஒரு சில கம்பெனியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் கண்டிப்பாக ஆப்டிவிட்டி
இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டில் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரியான பேங்க் ஜாப் இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்தா இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ படிக்கும் போதே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு, அது ரிலவெண்ட்டாக நிறைய யூடியூப் சேனல்ஸை வீடியோ கூட போடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரெடி பண்ண மாதிரி இருக்கும், இல்லை பிளேஸ்மெண்ட் வேணாம் எனக்கு ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப் வேணாம் அப்படின்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஆப்டிடியூட் டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எஸ்எஸ்சி ரயில்வேலேயும் வந்து பார்த்தா, எஸ்எஸ்சிலேயே வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்தால் மேக்ஸிமம் என்னென்ன டாப்பிக் வந்து வரும் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக் வரும், ஆப்டிடியூட் டாபிக் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாபிக் வந்து பார்த்தா ரயில்வேலேயே வரும் உங்களுக்கு, பேங்க் ஜாப்லேயும் வரும், எஸ்எஸ்சிலேயே வரும் உங்களுக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூட்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 12th பேஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 10th பேஸ்ட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரையே பண்ண முடியும். பட் எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 10th பேஸ்ட் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆப்டிடியூட் பேஸ்ட் டெஸ்ட்னு கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு. பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 10th பேஸில் ஒரு எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே 12th பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ டிகிரி பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி எஸ்எஸ்சியில் எந்த ஒரு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு கிளரிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து பார்த்து அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே நீங்கள் பிஓ எஸ்ஓலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி பேங்க்கும் சரி எஸ்எஸ்சி சரி கண்டிப்பாக ஆப்டிடியூட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதுவே ரயில்வே ஜாப்ல ஆப்டிடியூட் கொஸ்டின் வருமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அங்கே டேரக்டாக ஆப்டிடியூட்னு சொல்ல மாட்டாங்க, மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டாபிக்லாம் சேமியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆப்டிடியூட் பொறுத்தவரைக்கும் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பெர்மிடேஷன் காம்பினேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நம்பர் சீரீஸ் ஆல்ஃபாபெட்டிக் சீரீஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ரயில்வே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேங்க் ஜாப் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஆப்டிடியூட் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரயில்வே ஜாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 அப்படிம்பாங்க. இதை பொறுத்தவரை என்னென்ன டாப்பிக் கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா ஆப்டிடியூட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் அப்படிம்பாங்க, ரீசனிங்லேருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு, இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும், இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதே டைமில் பேங்க் ஜாப்பும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது மாதிரி வந்து பார்த்தா எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ஜாப்புமே வந்து பார்த்தா கண்டிப்பாக ஆப்டிடியூட்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது இது வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ரயில்வே பேங்க் ஜாப் பற்றி வந்து பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் எல்ஐசி எக்ஸாம் எல்ஐசி எக்ஸாமும் மோஸ்ட்லி வந்து பார்த்தா பேங்க் எக்ஸாம் ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. பேங்க்கில் வந்து பார்த்தா பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் வந்து கேட்குறாங்க, இதுவே எல்ஐசியில் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. இதுதான் வந்து மோஸ்ட்லி டிஃப்ரென்ஸாக இருக்கும். பட் எல்ஐசிலே வந்து பார்த்தோம்னா அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் வந்து ஏஏஓ எக்ஸாம் ஏடிஓ எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஸோ இதுலேயும் கண்டிப்பாக வந்து பார்த்தா ஆக்டிவ் பார்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எக்ஸாமில் வரும் அப்படின்னு பார்த்தா நிறைய எக்ஸாம்ல நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரை பண்ணாலும் சரி யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிவாங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் மூலிமா தான் நீங்கள் ஆக முடியும். மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ப்ரிமினரி ரவுண்ட் மெயின் ரவுண்ட் அப்புறம் இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் தான் உங்களுக்கு. எல்லா எக்ஸாமுமே ப்ரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபில்ட்ரேஷன் தான், அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிக அளவில் அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ப்ரிமினரி ரவுண்ட் தான். முன்னாலாம் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கும், பட் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிக அளவில் அப்ளை பண்ணுறதுனால இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ரவுண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் ப்ரிமினர்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் 9 பேப்பர் வரும், அதில் 7 வந்து பார்த்தா கட் ஆஃப் கேட்குவாங்க, அதில் ஒரு பேப்பருக்கு ஆப்டிடியூட்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு தேவை. நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக ஆப்டிடியூட் வந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது. பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு
கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே இதை கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் கொஸ்டினும் கம்மியாக வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க உங்களுக்குலாம் வந்து பார்த்தா அந்த ஆப்டியூட் கொஸ்டின். அதனால கொஞ்சம் வந்து பார்த்தா ஆப்டியூட் வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேங்க் ஜாப், எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவு பேசிக் தெரிஞ்சு அப்படின்னாவே ஓரளவு கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்டியூட் பார்ட்டில் வந்து பார்த்தா கண்டிப்பாக குரூப் ஒன் எக்ஸாம், குரூப் டூ எக்ஸாம், குரூப் டூ எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆப்டியூட்க்கு அதிக பிரியாணி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்டியூட் பொறுத்தவரையும் பார்த்தா எல்லா எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. பட் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கறது, நம்பர் ஆஃப் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸர் லெவலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா ஒரு கிளரிக்கல் லெவலில், ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாமில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நிறைய எக்ஸாம் வந்து பார்த்தா தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரயில்வேல வந்து பார்த்தா எல்லா எக்ஸாமே வந்து தமிழில் வந்து எழுதலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, உங்களுக்கு ஆப்டிடியூட் நல்லா வரும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஓரளவு தான் போடுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின் கம்மியாக கேட்குற மாதிரி, லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் மட்டும்தான் ஆக்டிவ் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ப்ரைவேட்டில் மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கம்பெனியில் டேரெக்டாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டே வந்து பார்த்தா மோஸ்ட்லி ஆக்டிவ் பேஸ் பண்ண ரவுண்டாக தான் இருக்கும். ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தா ஆக்டிவ் கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க, ஒரு சில கம்பெனியில் ரீசனிங் மிக்ஸ் ஆகி கேட்பாங்க, ஒரு சில கம்பெனியில் இங்கிலீஷ்க்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தா கம்பெனி பொறுத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் ஆக்டிவ் ரவுண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிடி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஆப்டியூட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஆப்டியூட் படிச்சிங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாப் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரியான ஆப்டியூட் ரெலவெண்டாக ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற ஒரு புக்கு இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த புக் ஓரளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமோ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஆப்டியூட் புக் நம்ம படிக்கிறனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்க்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும், இல்லை ப்ரைவேட்டில் ஜாப் ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான யூஸ் இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.